எல்லாருக்கும் வணக்கம். டாய் ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். எல்லாரும் இந்த லாக்டவுன்ல என்னடா பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பயங்கரமா போர் அடிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கே தெரியுது. எனக்கும் லாக்டவுன் ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. ஸோ இப்போ நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்றோமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை எப்படி அந்த டைம் வச்சு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழியை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு நாங்கள் ரீட்டெயில், ஹோல்சேல் அண்ட் ரீசேலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து புதுசாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியாக ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து எங்களோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து நீங்கள் அதை சம்பாதிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 3% ஆஃப் கமிஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுதான் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த லிங்கை வச்சு ஒரு 10 உங்களுக்கு உங்களோட லிங்கை வச்சு அதை 10 பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 3% ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்துட்டு உங்களுக்கு பணம் வரும். அது வந்து எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 500 வரைக்கும் வாலெட்டில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 500 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து மணியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ரீசெல்லிங் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டீலர்ஸ் கிட்டேருந்து ஃபோட்டோஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது இவ்வளோ இது இவ்வளோ அப்படிலாம் சொல்லி நிறைய ஒர்க் வந்துட்டு ரீசெல்லிங்க்கு பண்ணணும். ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எல்லா டேட்டாவுமே வந்துட்டு வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட் வந்து ப்ரைஸு, ஃபோட்டோ, அதோட சைஸு, டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணாலே போதும், அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே எல்லாருமே வந்து அக்சஸபிளாக இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 400 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணி நம்ம அதில் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீசெல்லிங்க்கும் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ரீசெல்லிங்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேம் வச்சுட்டு டீலர்ஸ் கிட்ட இருந்து நிறைய டீலர்ஸ் கிட்ட இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி அதை ஷேர் பண்ணி அதோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வர ஒரு சின்ன லிங்க் மட்டும்தான். அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்ணி அதில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ரீசெல்லிங்க்கும் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ரீசெல்லிங்கில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி, ஆனால் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுவாங்க. அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கிறது வந்து என்னென்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். கிட்டத்தட்ட ரெஃபரல் ஏர்னிங் தான். நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க வாங்கினா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் வந்துட்டு அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அவங்களுக்கான லிங்க் தான் அது. அதில் போய் நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி கமிஷன் வந்துட்டு வரும். ஸோ எங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரீசெல்லராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்காது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும். அந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய ரீசெல்லர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருவேன். அது வந்து பேக் அண்ட் என்னோட ஒர்க் அதை பற்றி உங்களுக்கு எதுவும் வேண்டியதில்லை. நீங்கள் அந்த மெயில் ஐடி வச்சு எங்களோட வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கான டிஸ்கவுண்ட் வந்துட்டு வியூ ஆகும். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு வியூ ஆகும். நீங்கள் நார்மலாக சும்மா போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் மட்டும்தான் வரும். ஸோ ரீசெலருக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு 10-30%, 40% பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்களோட மெயில் ஐடி எனக்கு அனுப்புறீங்க, ரீசெல்லர்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியை தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நாங்கள் பாஸ்வேர்டாக செட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வேணுன்னா நான் உங்களுக்கு தனியாக வந்து ஷேர் பண்ணுவேன். எங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோஸோ இல்லை வெப்சைட்டில் இருக்கிற ஃபோட்டோஸோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு தனியாக வந்து ரீசெல்லருக்கான ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துட்டு எங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பில்லிங் அட்ரஸில் உங்களோட பிராண்ட் நேம், அருங்க நேம், உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர் மட்டுமே கொடுத்தா போதும். உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்க வேண்டியதில்லை. முடிஞ்சால் உங்களோட 2 ஃபோன் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். கஸ்டமரோட வந்து 2 ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க, எனக்கு தான் பெஸ்ட்டு. ஸோ ஷிப்பிங் அட்ரஸில் வந்துட்டு கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, 2 ஃபோன் நம்பர் அதெல்லாம் மேண்டேட்டரியே கொடுத்துருங்க. பில்லிங் அட்ரஸில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போது நார்மலாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கொலாபரேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து கொலாபரேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் வந்து எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் ஆல்ரெடி பெரியவங்களாம் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு எல்லாமே பண்ணுறீங்க? ஸோ எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதை யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கிறது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் 1 ரூபா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 சேர்த்து விடணும், அவங்க ஒரு 10 சேர்த்து விடணும், அதுக்கப்புறம் தான் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எதுவுமே கிடையாது.
ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை மற்றவங்க வாங்குவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிவிட்டு அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு வந்துடும். இதில் நீங்கள் எந்த ஒரு எலிஜிபிலிட்டி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே இது போதும். ஸோ அஃபிலியேட்டாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்குது, மறக்காமல் அதை ஃபுல்லாக பாருங்கள்.